இது வந்து ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது. சோ இந்த 1.5 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை, நான் எம்பியில் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை, இந்த இதை ராகவேந்திரா பப்ளிக் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன். இது வந்து என்னுடைய லைஃபுக்கு அப்புறம், என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திரா பப்ளிக் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு போகும். அதுல வர ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு, அவங்களுக்கே போய் சேரும். ஒரு பைசா கூட நம்ம குடும்பத்துக்கு போய் சேராது. சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல இந்த சொத்து இது தமிழ் மக்களுக்கே நான் வந்து நான் கொடுக்கறேன். இது கஷ்டப்பட்டது, நான் கஷ்டப்பட்டது இல்லை, நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு 5-5 ரூபாய், 10-10 ரூபாய், 3-3 ரூபாய் டிக்கெட் வாங்கி என்னை பார்த்து இது பண்ண அந்த வந்து அது நீங்க இது பண்ணிருக்கீங்க. அது வந்து என் வீட்டில் வந்து நான் எழுதிட்டு இங்க வந்துட்டு என்னுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், நாட்டுக்கே தெரிஞ்சவர் வரதாச்சாரியார் அவர்கிட்ட நான் வந்து ஒப்படைக்க போறேன். இது வந்து ஏன் செய்யறேன்னு சொன்னா, உயில் வந்து ஏன் இப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். நாம வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா, கெடுதல் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி போடணும். அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது. அதனால தான் உடனே உயில் எழுது. அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி என்ன, உயில வந்து எப்பவானா மாத்திக்கலாம், எப்பனா மாத்திடலாம், ஆனா மேடையில வந்து சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. அதனாலதான் இப்ப நான் சொல்றேன், இது வந்து என்ன பாராட்டுறதுக்கு பதிலா, இத வந்து என் மனைவி லதா அவங்க கிட்ட நான் சொல்லும் போது, என்னுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யா சுந்தர் அவர்கிட்ட சொல்லும் போது, நீங்க சந்தோஷமா இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, என்ன நான் இருக்கிறவருக்கு நாம இதை அனுபவிக்க போறேன், எனக்கு அப்புறம் மக்களுக்கு போகுது அதை வந்து நீங்க என்ன செய்றீங்களா, அது சந்தோஷமா வந்து சம்மதிச்சாங்க லதா அவர்கள், அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த உயில அண்ட் இந்த ராகதா மண்டபம் விளையாடும் டாக்குமெண்ட்ஸ் வரதாச்சாரியவர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ராகவேந்திரா மண்டப சொத்து வரி, நாம் மாநகராட்சியில் மேல்முறையீடு செய்திருக்கலாம், தவறை தவிர்த்திருக்கலாம், அனுபவமே பாடம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெருந்தன்மையாக ஒரு ட்வீட் இன்னைக்கு பண்ணியிருக்கார், அதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட தொடக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய நிகழ்வையும் கேட்டிருப்பீங்க. இதே ராகவேந்திரா மண்டபத்தை தமிழக மக்களுக்காக அவர் அர்ப்பணித்தார். அதிலே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது என்னுடைய பணம் இல்லை, நீங்கள் கொடுத்த பணங்கிறார். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்புங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தர்பார் பட ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி மெட்ராஸை நம்பி வந்தார், அவர் கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சார், அவர் வாங்கின அந்த சொத்தை மக்களுக்கு கொடுக்கும்போது கூட இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த நிகழ்வில் என்ன நடந்திருக்கு, மீடியாக்கள் எப்படி அதை தவறாக திரித்து வெளியிட்டார்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டிவியில் கிரிக்கெட் கமெண்ட்ரி கிரிக்கெட் பற்றி பேசினவங்களாம் இன்றைக்கி அரசியல் விமர்சகர், சினிமாவில் காமெடியாக நடித்த மயில் சாமி மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி பொருளாதார மேதை. காரணம் என்னென்னா, அவங்களாம் டிவியில் பேசுகிறாங்க, டிவியில் பேசினா அவங்களாம் பெரிய ஆள் ஆகிடுறாங்க, அவங்க வந்து இப்போ கருத்துக்களை சொல்கிறாங்க. மயில்சாமி இந்த விஷயத்தில் எந்த கருத்துக்களையும் சொல்லலை, பட் மக்களுடைய மனநிலையை சொல்கிறேன், டிவியில் அந்த விவாதத்துக்கு எடுத்துக்கிறத சொல்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் உண்மையை ஆராயாமல் அவங்க ஏன் செய்திகளை வெளியிடுறாங்கங்கிறது தான் எனக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. இந்த நிகழ்வில் என்ன நடந்தது, நம்ம போன வீடியோலேயே சொன்ன மாதிரி 23/9/2020 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கார்பரேஷனுக்கு தான் பெட்டிஷன் கொடுக்குறார். ஏன்னா கடந்த 6 மாதமாக இந்த வாடகைக்கே போகலை மண்டபம், அதுக்கு சொத்து வரி விதிச்சிங்கன்னா என்ன நியாயம், அது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, இது சட்டத்தில் இடம் இருக்குது, செக்ஷன் 105 இடம் இருக்குது. அவர் வந்து அந்த விஷயத்தை கோர்றார். அதாவது நம்ம எல்லாமே தேசத்தின் குடிமக்கள், நமக்கு எல்லாருக்குமே ஒரே சட்டம் தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு தனி சட்டம் கிடையாது, எனக்கு தனி சட்டம் கிடையாது, உங்களுக்கு தனி சட்டம் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய நாட்டின் பிரஜை, நம்ம சட்டத்தை கோரிதானே அவர் அந்த விளக்கு கேட்கிறாரு. இப்போ மாநகராட்சியிலேருந்து கண்டிப்பாக பதில் வந்திருக்கணும், பதில் வரவே இல்லை. அவரும் 22 நாட்கள் காத்திருக்கார், 22 நாட்கள் காத்திருந்த பிறகு இப்போ அவர்கிட்ட 2 ஆப்ஷன், அவருக்கு தெரியாத ஆட்களா, யார்கிட்ட வேணாலும் பேசியிருக்கலாம்ல, ஆனால் அவர் லீகலாக இதை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்லேருந்து என்ன மாதிரியான பதில் சொல்லியிருந்தாங்க,
அதாவது என்ன, நீங்க அங்க பெட்டிஷன் போட்டு 20 ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ளேயே இங்க வருவீங்களா, எங்களுடைய நேரத்தை வீணடிப்பீங்களா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இல்லைன்னா நாங்க இதுக்கும் அபராதம் விதிப்போம் பண்ணாங்க. ஒரு இந்திய குடிமகன் சட்டத்தை மதித்து கோர்ட்டுக்கு வர்றது தவறா? பரவாயில்ல. உடனே என்ன பண்ணார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அதுக்குள்ள மாநகராட்சியிலேருந்து ஒரு அறிவிப்பு, அதுக்கு ஒரு லாஸ்ட் லைன் அவங்க கொடுக்குறாங்க டெட்லைன், அதுக்குள்ளே வந்து அமௌண்ட்டை பே பண்ணும் இல்லைன்னா அதுக்கும் ஃபைன் போடுவோம் அப்படிங்கும்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு அந்த 6.5 லட்சத்தை கட்டிட்டார். அதை எல்லாம் டிவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கட்டணும் அன்னைக்கே கட்டியிருக்கலாம், ஏன் அவர் கட்டலை? இதனால் பாதிக்கப்பட்டவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமா? எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்கு ஒரு வழி இருக்குங்கிறதையே அவர் இப்போ எடுத்த அந்த முயற்சியினால செக்ஷன் 105 பற்றி நேற்றிலேருந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவேன், உண்மையான வழியில் நேராக போராடிட்டே இருக்கலாம், ஆனால் எவ்வளவு நாள்? சில விஷயங்களை உடனே உடனே முடிக்கணும். நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கலாம், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, மீண்டும் நீங்கள் மாநகராட்சிக்கே தானே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வராத பதிலுக்கு மீண்டும் காத்திருக்கணும், இதுதான் சொன்னார் ரஜினிகாந்த் அவர்கள். சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னு. மௌலிவாக்கம்னு ஒரு இடம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, 11 மாதிரி கட்டணம் கட்டினாங்க, அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுச்சு. அதை விசாரணை பண்ணாங்களா? அதுக்கான தீர்ப்பு வந்துடுச்சா? அதுக்கு காசு இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் ரிட்டர்ன் கொடுத்தாங்களா? என்ன நடந்தது? அந்த கான்ட்ராக்டரையோ அந்த உரிமையாளரையோ கைது செஞ்சதாக கேள்விப்பட்டோம், ஆனால் அங்கே குருவி சேர்க்குற மாதிரி 5 பத்தியும் சேர்த்து தானே அதை வாங்கியிருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டு. அவங்க நிலைமை பதில் கிடையாது, காத்திருப்போம். ஏன்னா அவசரப்பட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டா அங்கேயும் வந்து அவங்க நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கே இந்த நிலைமைனா, சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க மக்களே. இதுக்கு தான் சொல்றோம், சிஸ்டத்தை சரி பண்ணணும். தலைவரே நேரடியாக களம் காணும். நன்றி, வணக்கம்.